இர்ஃபான் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட கார் ஆக்சிடென்ட் பற்றி வந்து அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ்லாம் வெளியில் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு உண்மை சொல்கிற மாதிரி வந்து இர்ஃபான் வந்து இப்போ ஒரு உண்மையாக சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஹார்ட் பிரேக்கனாக ரொம்பவே ஷேக்கனாக தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக தான் அந்த வண்டியில் இருந்தோம் அப்படின்னு இர்ஃபான் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இர்ஃபானோட மச்சான், இது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த காரில் இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 9:00 பார்த்தீங்கன்னா, அதாவது 9 PM பார்த்தீங்கன்னா அந்த மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பேரிகார்டு இருந்தது அந்த இடத்துல. ஸோ பேரிகார்டில் வந்து அந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா வந்து பத்மாவதி, அவங்களோட வயசு 55, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேடை தாண்டி கிராஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஓட்டினவர் யாருன்னா இர்ஃபானோட மச்சான். அவர் வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணார், பட் அந்த பேரிகேட் இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து அவனால் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அந்த ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டைமில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இல்லை, லைட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் வியூ வந்து விஷன் வந்து நமக்கு தெரியாது. அதுவும் அந்த பேரிகேட் இருந்ததுனால யார் கிராஸ் பண்ணுறா, யார் வந்து அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு கிளியர் வியூ கிடையாது. ஸோ அந்த ஒரு டைமில் தான் இது நடந்திருக்கு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் அண்ட் நிறைய வதந்திகள்லாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் போலீஸ் கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சுற்றி வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாகவே அவங்களால வந்து இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சோகத்தில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். அண்ட் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக்கனாக தான் இருக்கும், ரொம்பவே வந்து சோகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் மேரேஜ் ஆகி 10 இது நடந்திருக்கு, எங்களால் வந்து அதை மீறி வர முடியல. ஸோ இர்ஃபானாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து டஃப் டைம்ஸில் இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன இருந்தாலுமே இது ஒரு லாஸ் தான், ஒரு உயிர் வந்து பலியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய லாஸ் தான், என்னால் வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சீரியஸ்லி அப்படின்னு வந்து இர்ஃபான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட் கிட்ட தான் வந்து இந்த கேஸ் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து செட்டில் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கோர்ட் இஷ்யூஸ்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இர்ஃபான் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பாஸ் கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.